வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் யாத்ராமம் 4 வசனங்கள் 10-17 வரைய. யாத்ராமம் 4 வசனங்கள் 10-17 வசனங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயின் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கூலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை அன்று நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதி யாத்ராகமம் 4:1-31 வசனங்கள். குறிப்பாக இதனுடைய மையமான கருத்துக்களை நாம் பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருக்கும். மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பினவுடன் அவர்கள் தில்லையாடி என்கின்ற ஒரு கிராமம் போக வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்கும் தெரியாது, தில்லையாடி எங்கே இருக்குது அப்படின்றது. அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தரங்கம்பாடியில் தில்லையாடி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தில்லையாடி கிராமத்திற்கு வலுக்கட்டாயமாக காந்தியடிகள் அவர்கள் செல்கிறார். அந்த கிராமத்துக்கு போன அவர்கள் அங்கே ஒரு குடிசை, அந்த குடிசைக்குள்ளே போகிறாரு. அந்த குடிசைக்குள்ளாக ஒரு சின்ன ஒரு படம் ஒன்று மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த படத்திற்கு மாலை அணிவித்திருக்கிறார்கள். அந்த படத்தை பார்த்த உடனே மகாத்மா காந்தி அவர்கள் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்கினார்கள். யாருக்குமே என்ன நடந்தது அப்படின்றது தெரியாது. ஆனால் அதன் பிறகு தெரிந்த உண்மை என்னவென்றால், அங்கே வள்ளியம்மை என்கின்ற 17 ஒரு பெண், 2 உண்டு, தன் கணவரோடு ஆப்பிரிக்கா தேசத்திற்கு போயிருக்கிறாரு. அங்கே தங்க சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆப்பிரிக்கா அரசு அறிவித்த செய்தி என்னவென்றால், கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டவர்களுடைய திருமணம் மாத்திரமே அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லிட்டாங்க. ஆக தமிழகத்திலிருந்து இந்தியாவிலிருந்து போயிருந்த பல குடும்பங்களுக்கு, மனைவிமார்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அப்போது நாங்கள்லாம் மனைவிமார்கள் இல்லையா, நாங்களாம் முறை தவறி அவங்களோடு கூட வந்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தின் முதல் நாளில் 12 தான் வந்திருக்கிறாங்க. மகாத்மா காந்தி அடிகளும் கலந்து கொண்டார். ஆனால் அரசு வலுக்கட்டாயமாக கடுமையான தண்டனைகள் நாளிலிருந்து தரப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா ஒரு 6 வந்து நிற்கிறாங்க. அந்த 6 அவங்க பிடித்து கொண்டு போயிட்டு சிறை கூடத்தில் வைக்கிறாங்க. காந்தியடிகள் அவங்களெல்லாம் போய் பார்க்குறாரு. 17 வள்ளியம்மை, 2 அங்கே வட்டாந்தரையில் அவங்க படுக்க வச்சுருக்குறாங்க. அப்போ காந்தியடிகள் அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு எதுக்கு இதெல்லாம், 2 இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது வள்ளியம்மை சொல்கிறாங்க, எனக்கு வேண்டியது சம உரிமை, நீதிக்காக நான் போராடுறேன். இந்த போராட்டத்து நிமித்தமாக நான் உயிரை இழந்தால் கூட நான் தயங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கழித்து வள்ளியம்மை இறந்துடுறாங்க. ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கு எழும்பூரில் தில்லையாடி வள்ளியம்மை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடம் கட்டப்பட்டு கலைஞரவர்களால் அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அன்பானவர்கள், இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. கடவுள் அழைக்கிறார்,
எங்கே போகணும்? ஒரு அரசனை எதிர்த்து நின்று பேசி மக்களை அவன் விடுவித்து கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே மோசே முதல்ல ஒத்துக்கிறார். ஆனால் யோசித்து பார்க்கும்போது எப்படி போகிறது? நம்ம போய் நிற்கலாம், ஆனால் அவன் பெரிய கத்தி தீட்டி வச்சுருக்கிறானே, எப்படி போக முடியும்? அதனால் அவர் சொல்கிறார் 4:1 கடவுளை, என் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க சாமி, என்னை நம்ப மாட்டாங்க, என்னை நம்பவே மாட்டாங்க, நான் எப்படி போய் நான் நிற்க முடியும்? அப்போ கடவுள் சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிற கோலை போடு, பாம்பாக மாறுது, ரைட்டு, உன் கை அங்கில போடு, குஷ்டரோகம் பிடிக்குது, தண்ணியை கீழே ஊற்றுறார், ரத்தமாக மாறுது, எல்லாம் சரிதான், இந்த பெரிய அற்புதங்களையெல்லாம் நீ செஞ்சு காட்டு, அப்போயாவது அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒத்துப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அங்கே மோசே அவருக்கு தெரியும், எதிர்த்து நிற்கப் போவது பேசுவது பார்வோன் என்கின்ற அரசருக்கு விரோதமாக. ஒரு துணிச்சல் நமக்கு இருக்கலாம், ஆனால் அநீதிகள் நிலைக்கின்ற பொழுது போராடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அரசாங்கம் என்பது மிக வன்மையாக தண்டிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் காணுகின்றோம். 1980 பெர்லினில் அங்கே மாஸ்கோவில் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. கம்யூனிசத்தை எதிர்த்து மாணவர்களெல்லாம் அங்கே லெனின் கிராண்ட் என்கின்ற சதுக்கத்தில் வந்து நின்று போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்படி போராடும் போது அநேக கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள்லாம் ரோட்டில் படுத்துட்டாங்க, டேங்கர் லாரி நிற்கிது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள்லாம் கலைந்து போகவில்லை என்றால் இங்கே இருக்கின்ற இராணுவ டேங்க் வந்து உங்கள் மேலெல்லாம் ஏறும் அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்த இளைஞர்கள் யாருமே போகவே இல்லை. ஆனால் ஆட்சியாளர்கள் அந்த டேங்க் அவர்கள் மேலே ஏற்றி கொள்ளும்படி உத்தரவிட்டுச்சு. 1000 இளைஞர்கள் மரித்து போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை எதிர்த்து போராடுவதற்கு, உரிமைக்காக நீதிக்காக போராடுவது என்பது இன்றைக்கு சாத்தியமில்லாத ஒரு நிலை இருந்தாலும் அநேக தலைவர்கள் சாத்தியமாக்கியிருக்கிறார்கள், வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடியும். ஒருவேளை அன்பானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்கே இருக்கிறது. அங்கே கடவுள் எல்லா அற்புதங்களுக்காக செய்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், நீ போப்பா. 11 சொல்கிறாரு மோசே இதெல்லாம் கேட்ட பிறகு, ஆண்டவரே எனக்கு வந்து பேச தெரியாது, முதல்ல நான் போக மாட்டேன்ட்டான், இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு பேச தெரியாது, வாய் குழறும், நான் எப்படி போவேன்? 12 பார்க்கணும், மோசையின் மீது கடவுளுக்கு சினம் வந்துடுச்சு, கோபம் வருது. இவ்வளோ நேரம் பண்ணேன், நீ நான் உன்னை பார்த்தேன், ஒருத்த வந்து உன்னை அடிக்கும்போது சண்டைக்கு வர கோபம் வருது, எல்லாம் வந்தது, இப்போ நேராக போடானா எப்படி போக மாட்டேன்ற? போக முடியாது, இன்றைக்கி யார் போய் செய்ய முடியும்? ஒருவேளை இன்றைக்கி வட கொரியாவில் இருக்கின்ற அதிபரை எதிர்த்து நீ போய் பேசினா முடியுமா? ஆப்கானிஸ்தானுக்கு போயிட்டு நற்செய்தியை சொல்லினா முடியுமா? இன்றைக்கு நடைமுறையில் சாத்தியமில்லாத அதிகாரம் படித்தோரை கொண்டு நாம் எதிர்க்க முடியாது. ஆனால் இங்கே மோசே சொல்கிறார், சாமி நான் போக முடியாது. 3 அவர் சொல்கிறாரு 13 அவ்வளோ தூரம் சொல்லியும் மோசே சொல்கிறார், சாமி தகுதி உடையவன் யாராவது இருந்தால் நீங்கள் அனுப்பி வைங்களேன், அவன் போட்டோம். அப்போ கடவுள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத, நீ போ, உனக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிற 6 உன் கூட நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேருமே போங்க. இப்போ மோசைக்கு கொஞ்சம் தைரியம் வருது, கூட இன்னொருத்தன் இருக்கிறானே. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இன்றைக்கு புரட்சியாளர்கள், விடுதலைக்காக போராடுகின்ற அனைவரும், தனிப்பட்ட ஒரு மனிதனாக போராட முடியாது, கூட ஒரு 4-5 இருக்கணும், ஒரு 10 இருக்கணும். அதே 10 லட்சமாக மாறும்போது ஒரு தனி வீரம் வரும். அந்த லட்சம் பல லட்சங்களாக மாறும்போது நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகின்ற ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இங்கே மோசே கூட கொஞ்சம் தைரியம் வருது. இப்போ எங்கே போகணும்? அவர்கள் மக்களை சந்தித்து பேசியாக வேண்டும், மக்கள் தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அங்கே எகிப்து தேசத்துக்கு போவதற்கு எத்தனைக்கிறார்கள். அங்கே அவருடைய மனைவி சிப்போராள், அவருடைய மகன் கெர்சோம் ஆகியோர் கூட்டிக்கின்னு தேசத்துக்குள்ளாக போகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறதாக 25 நாம் பார்க்கின்றோம். அங்கே கடவுள் அவனுக்கு எதிர்கொண்டு அவனை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணுறார். அப்போ அவன் அதை மீறி கொண்டு என்ன பண்ணுறான், உயிர் வாழ வேண்டும் என்று சண்டை போடுறான். அந்த போராட்டத்திலும் வெற்றி பெறான். அப்போ அவனுடைய மனைவி அவனுடைய மகன் கெர்சோமுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் விருத்த சேதனம் செய்கின்றார்கள். இது எல்லா முகமதியர்களும் பின்பற்றுகின்ற முறை. ஆபிரகாம் ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணினவன்,
இப்போ விருத்த சேதனம் பண்ணி இங்கே சிப்போராள் சொல்கிறாள், இரத்தத்தின் மூலமாக நீ என்னுடைய கணவனாக இருக்கிறாய் என்று சொல்லி ஒரு புதிய உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஒருவேளை தேசத்திற்குள்ளாக நுழையும் போது ஒரு உடன்படிக்கை, இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. அவனமாக எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறும் பொழுதும் கடவுள் இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய திருப்பணிக்காக நாம் அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒரு அன்பானவர்கள் வில்லியம் ஹண்டர் என்கின்ற 19 வயதான ஒரு இளைஞன் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சிறப்பான ஒரு மிஷினரியாக இருக்கிறார். அன்றைய நாட்களில் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மிஷினரி அவரை துன்புறுத்துகிறாங்க, அரசாங்கம் கைது செய்யுது. ஏனென்றால் அவர் வாழ்ந்த நாட்களில் அங்கே மூட பழக்க வழக்கங்கள் அதிகமாக பரவியிருந்த நிலை. அங்கே வில்லியம் ஹண்டரை பிடித்து கொண்டு வந்து அரசருக்கு முன்பாக நிறுத்தி வைக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்று, நாம் திருவிருந்து கொடுக்கப்படுகின்ற அப்பம், அங்கே திருவிருந்து கொடுக்கப்படுகின்ற திராட்சை ரசம் வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, இதுதான் நீ வழிபட வேண்டும். அப்போது ஹண்டர் சொல்கிறாரு, என்னால் முடியாது, நான் உயிருள்ள இயேசுவை தான் வழிபடுவனை தவிர இங்கே வைக்கின்ற பொருள்களை நான் என்ன பண்ண முடியாது, நான் கும்பிட முடியாது, மன்னிக்கணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அப்படி பண்ணவில்லை என்றால் உன்னை தீயிட்டு கொளுத்துவோம் என்று அரசு ஆணை என்று அறிவிக்கப்படுகிறது. 1555 மார்ச் மாதம் 27 தேதி அன்று திறந்த வெளியில் அவர் வில்லியம் ஹண்டர் அவரை உயிரோடு கொளுத்தப்படும் போது அவர் சொல்லுகின்ற வாசகம் என்னவென்றால், தேவனுடைய குமாரனே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி அவர் அவ்விடத்திலேயே மரித்து போன நாள்தான் இன்றைக்கு. ஒரு அன்பானவர்கள், அப்படிப்பட்ட கடவுளுடைய அழைப்பை பெற்று கொண்டவர்கள் இன்றைக்கு நாட்டிற்குமாக மாத்திரமல்ல கடவுளுக்காகவும் உயிர் திறந்தோர் ஏராளமானவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட அநேகரை நாம் நினைவு கொள்வோம். இன்றைய நாளிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காணுகின்றவர்களை நாம் பார்ப்போம். 27 தேதி அன்று வெள்ளிக்கிழமை அன்று திரு ஞான பிரவீன்ராஜ், திருமதி சுஜனா பிரியா, திரு சாமியல் அருண்குமார், திருமதி ரதி, திரு மாணிக்கராஜ், செல்வி மீக்கெல் கிராஃபோர்ட், திருமதி ஜென்சி சாமியல் ராஜ், திரு ஜேம்ஸ் ராபின் ராய், திருமதி எலன் காந்தி, திரு யுதய சீலன் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் 2 கிரவுண்ட் நிலம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டும் என்று நாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். ஆகிலும் இன்றைக்கு இந்த தொற்று நோயின் மூலமாக நாங்களும் உங்கள் இல்லங்களை சந்திக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகிலும் இந்த பணம் திரட்டும் பணியிலே விசேஷமாக இந்த இடம் வாங்குவதற்காக அநேகர் உதாரணத்துவமாக கொடுத்தார்கள். அதுபோலவே உங்கள் அனைவரையும் நாங்கள் வந்து உங்களை சந்திக்க முடியாமல் போனாலும் கூட உங்களுடைய தொகையை எங்களுடைய நம்முடைய ஆலய வங்கி கணக்கு உங்களுக்கு காண்பிக்கப்படும். அந்த வங்கி கணக்கில் நீங்கள் பணம் கொடுக்கும்படி, உங்களை செலுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக நாம் ஒவ்வொருவரும் காலை 8 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நாம் இருந்த இடத்துல நாம் உங்களை ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை உங்களுக்கு எவ்விதமானது ஒரு சுகவீனங்கள் நிகழ்ந்தாலும், ஒருவேளை டாக்டர் லீனா அவருடைய கைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளவும், அவனமாக திருமதி செல்வி டேவிட்சன் அவருடைய கைபேசி எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகம் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்டு தெளிவடைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த காணொளி வாயில் மூலமாக இந்த நிகழ்வை, இந்த தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கடவுள் தாமே இந்த கொரோனாவைரஸ் தொற்று நோயின் மூலமாக தகப்பனே, யார் எவருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதபடி நீர் எங்களை பாதுகாத்தல் வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நிகழ்வை கண்டு கொண்டிருக்கின்ற அவர்களையும் அவருடைய குடும்பத்தின் தேவைகளை நீ அனுதினமும் சந்தித்தரல வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சாமி, விசேஷமாக இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பெற்றோருக்காக, அவருடைய கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரும் நீரை ஆசீர்வதியும் சாமி. அன்பு நிறைந்த ஆண்டுடைய ஆசைகள் தொடர்ந்து இந்த நாளிலும் நாங்கள் சந்திக்க இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும்
நீரே எங்களுக்கு துணையாயிருந்து பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.